Hey, hi guys, this is Yuraj and welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்ம ஃபிட்னஸ் ஜேர்னில என்ன கத்துக்கிட்டோம்னு பாத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இப்போ என்ன வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பவர் லிஃப்ட் டு பாடி பில்டர் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு, சரிங்களா? சோ அதனால அதுல என்னன்னா நான் டெய்லி கத்துக்க விஷயத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்றேன். சோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸா தான் இருக்க போது. சோ இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா டெய்லி வந்து நான் யூடியூப் சேனல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் அப்படிங்கிற ஒரு பொருளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். பட் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் 2 மணி நேரம் ஆகும், அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இடையில நான் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நிறைய எடிட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் போட முடியாது, சரிங்களா? சரி, ஓகே, நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீனட்னு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நடக்கல வேர்க்கல, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலரிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டு அதிகம் தான். ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லி வேஸ்ட் பெட்டர் தான், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வேர்க்கல நடக்கல பீன், ஓகேங்க, பீனட் தான், ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பீனட் பட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்கிங்க்கு. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டிங்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது எது அது கட்டிங்க்கு அது யூஸ் ஆகாமல் கேட்டால் எனக்கு பொறுத்த தெரியாது. பட் பீனட் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பல்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இதில் என்னடா வராச்சு கற்றுக்கிட்டு வந்து கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அதுக்குன்னு ரொம்ப கொண்டாடலாம் நினச்சிக்காதீங்க. என்னோட இன்ஸ்டாவில் போய் என்ன போஸ்ட் போடலாம் சரி, இல்லை என்னோட யூடியூப் கம்யூனிட்டி அதை போஸ்ட் போடுவாங்க, அதில் போய் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, என் ஃபிசிக் எந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணி வச்சுக்கன்னு உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன கற்றுக்கிட்டுங்கிற சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில டயட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் எந்த டயட் எடுத்தாலுமே வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் இல்லை, ஒரு நல்ல வே ப்ரோட்டீன் அப்படின்னா ஒரு 6 to 7-8K அந்த டைம் அதுக்குள்ளே வரும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வே ப்ரோட்டீன் வாங்குறேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, 6000 கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இருக்கா நம்ம வீட்லேயே ஏதாச்சும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ப்ரோட்டீன் கிடைக்கும்னு பார்க்கும்போது சிக்கன் ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் டெய்லி சிக்கன் வாங்க முடியுமா? சில பேர் வீட்டில் வந்து ஓகே வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க, பட் இன்னும் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க விட மாட்டாங்க கரெக்டாக. ஏன்னா டெய்லி சிக்கனை வாங்கிட்டு வந்து அங்கே நினைப்பாங்க பையன் பார் எப்படி சாப்பிட்ருக்காங்க, ஒரு அது ஒரு டிஃப்ரெண்டான தாட்டில் இருக்கும் கரெக்டாக, நான் சொல்கிறது புரியல. ஸோ அதனால தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதே மீறி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்க ப்ரோட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ், செகண்ட் வந்து பீனட் பட்டர், பீனட் பட்டர் இல்லை பீனட், சரிங்களா? சோயாபீன்ஸ் வந்து பார்த்து சாப்பிட்டா நம்ம ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். அது இப்படி வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது வேண்டே வேணும் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்றும் சொல்லி பார்த்தா அது அப்படி இல்லை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து யூஸ் பண்ணல, நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணது உங்களோட பர்சனல் விஷயம், நான் அதில் தலையிடவே இல்லைன்னா என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேயா? ஸோ ஓகே, நான் அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணனா பட் நமக்கு நடக்கல அந்த பீரியட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சி ஒரு மல்லிகரலு கேட்டலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கிட்டேன், அது யூடியூப்லேயே போட்டிங்கன்னா வரும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போடணும், இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறது பீனட் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் நம்மளே செஞ்சுக்கலாம். பட் பீனட் பட்டரில் வந்து கலோரிஸ் அதிகம், ஃபேட் அதிகம், பட் அதில் ப்ரோட்டீன் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம எப்படியாச்சும் நம்ம வெயிட் லாஸ் டயட்டில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு வழியாயிருச்சு. எப்படி யோசிச்சும் எனக்கு ஆன்சர் கிடைக்கல, நிறைய புக்ஸ் படித்து ஆன்சர் கிடைக்கல. சரி, நம்ம கிட்ட இன்டர்நெட்டே இருக்குதுன்னு சொல்லி இன்டர்நெட்டில் உட்காந்து தேடி பார்த்ததில்ல பீனட் பட்டர் பவுடர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு. அதாவது பீனட் பட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்கும், அந்த பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீனட் பட்டர் இருக்கிற ஆயில் அப்படியே எடுத்துட்டு போட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா பவுடர் ஆகிடுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் பவுடர் அப்படி பண்ணால் தான் பீனட் பட்டர் பவுடராகவே மாறப்படுவீங்க, புரியுதா? பீனட் பட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயை எடுக்கணும் அப்படின்னா சில ப்ராசஸிங்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பீனட் பட்டர் பவுடர் வந்து வீட்லேயே செய்யலாமல் யுவராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக செய்ய முடியாது, அந்த ப்ராசஸிங் இறங்கிடாதீங்க. நான் இறங்கி போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வேர்க்கலை வந்து நான் என்ன சொல்கிறது வேஸ்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் இறங்கிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பீனட் பட்டர் பவுடர் கடையிலே வாங்கிக்கோங்க. பட் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சில சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், சில சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் டவுனுக்கு நடுவில் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த மாதிரி பிளேஸ் தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீனட் பட்டர் பவுடர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன், ஸோ கிடைக்கல. நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பார்த்து ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்து ஆர்டர் பண்ணிப்போம், ஓகேயா? ஸோ ஓகே, பீனட் பட்டர் பவுடர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நம்ம டெய்லி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது தப்பு, எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே நம்ம டெய்லி எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பீனட் பட்டரே சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேபி லிவர் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக. அதெல்லாம் என்ன பண்ணால் டெய்லியில் எடுக்கக்கூடாது, வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம்.
அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா வேற விதமான ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி ஒரு ப்ராசஸிங் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ பீனட் பட்டர் பவுடர் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்கன்னா வந்துடும். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த யோகர்ட் தெரியுமா, பிளெயின் யோகர்ட், அதுவும் நானே வந்து நம்ம வீடியோவில் காமிச்சதில்ல, பட் ஒரு நாள் காட்டுறேன். அந்த யோகர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேங்கோ, அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி, அதெல்லாம் போனீங்கன்னா சும்மா கிளறி விட்டு அந்த யோகர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா தயிரோட யோகர்ட்ல அதிகமாக இருக்கு சரிங்களா. ஸோ அது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீனட் பட்டர் தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்ஸுக்கு பார்த்தீங்களா, ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீனட் பட்டர் தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். இதனால் யூஸ்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உடம்போது அப்சர்வ் பண்ணிக்கணும் புரியுதா. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேட்லாஸ் ஜேர்னிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயம். இந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி இந்த வீடியோ பார்க்க நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற ஐடியா இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பீனட் பட்டர் மூலமாக வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது, பட் பீனட் பட்டர் பவுடர் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் பீனட் பட்டர் பவுடர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எந்தெந்த ஃபுட்டில் ஆட் பண்ணலாங்கிறத வேற யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலும் அதெல்லாம் போடல, ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். இல்லை நீங்கள் கூகுளில் போய் தேடிங்கனாலே வரும். அதுக்கு தேவைப்படுற ரெசிபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் PDF போட்டு பாருங்கள் சரியா. ஸோ அதில் இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் வீடியோஸும் யூஸ்ஃபுல் தான், பட் என்னை பொறுத்தருக்கு PDF கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். பீனட் பட்டரோட பீனட் பட்டர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது உடம்புக்கு நல்லதும் கூட. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷலான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இன்னும் சில பேர் எனக்கு நினைவராஜ் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறலாம் நீ போடுறதே இல்லை அப்படின்ட்டு வீடியோவா, பட் இப்போ கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருக்குதுங்க. நம்ம இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறோம், இந்த ஃபிட் பவர் டு பாடி பில்டர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பயமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவில் எடுக்க முடியல, வீடியோ எடுத்தால் ஒரு பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. பட் இருந்தாலும் எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வெயிட் கெயின் ஜேர்னியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து எனக்கு ஒரு பார்ட் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த வீடியோ பார்த்து, வீடியோலாம் சில நாலேஜஸ் நீங்கள் கெயின் பிடிக்குங்கிற இதில் பார்த்தீங்கன்னா நான் அது மூலமாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓகே, மீன் வந்து வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அண்ட் தென் யா, சீ யூ லேட்டர், பாய்.